ஹலோ கைஸ், வெல்கம் டு போர்க்கியன். டுடே பிக் பாஸில் சுரேஷ் தத்தா எவிக்ட் ஆகிட்டாரு. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக மனசில் சோகம் இருக்கும். பட் போன சீசனில் வனிதா எப்படி ஒரு வைல்ட் கார்டு ரவுண்டாக வைல்ட் கார்டு என்ட்ரியாக பார்த்தீங்கன்னா, அகைன் வனிதா எப்படி உள்ளே வந்தாங்களோ அதேமாதிரி தாத்தா உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. தாத்தா வந்து தாத்தா வைல்டு கார்டில் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மேபி உள்ளே அனுப்பினாலும் அனுப்பினா. பட் என்ன பண்ணுவாங்கன்னா, தாத்தா குளித்து போடுங்க, ஸ்டார்டிங் வந்து ரெண்டு வாரம் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரியே இருங்க, பேக் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃபஸ்ட்டு நடந்த விஷயம் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, கமல் சார் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆரிக்கும் பாலாக்கும் ஒரு ஃபைட் நடக்குது. எதனால் ஃபைட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆரிக்கும் பாலாக்கும் பார்த்தீங்கன்னா, ஆரி பாலா வந்து ஆரியை வந்து நீங்கள் வார்னிங் அடிக்கடி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆரி வந்து நான் அதெல்லாம் சொல்லலை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் நீங்கள் வாய் நம்பி தான் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் நான் போய் சொன்னேன்னு சொல்கிறீங்க, என்னை வந்து அக்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிட்டாங்க. அழுது அழுதே கேப்டன் ஆகிட்டீங்க அப்படின்றத வேறு சொன்னாங்க. இந்த இடத்துல சமைத்து என்ன பண்ணாங்கன்னா, பாலாஜி எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஆரிக்கிட்ட பேசுகிறது அந்த ஆர்குமெண்ட்டை டைம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து ஆரியை தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல சமிக்தா வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு தப்பு பண்ணுறாங்க. சமிக்தா வந்து பாலாஜிக்கு இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களோட பேர் தான் கேடும். ஏன்னா மக்களோட பார்வையை பாதி பேர் அப்படின்னு நினைப்பாங்க. பாதி பேர் ஓகே ஏதோ ஒன்று பேசுகிறாங்க சொல்லிட்டு விட்டுருவாங்க. செகண்ட் என்ன பண்ணாங்கன்னா, பாலாஜி வந்து நான் என்ன போய் சொல்கிறேன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆரிக்கிட்ட கேட்பாங்க. அப்போ சனம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்கிறேன் பாலாஜி நான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஐயன்னு சொல்லிட்டு பாலாஜி என்ன பண்ணுவாருன்னா, சேரை வந்து கீழே தட்டி விட்டுட்டு போயிடுவார். என்ன சேரை கீழே தட்டி விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சனம் கேட்பாங்க. அதுக்கு சாம் என்ன பண்ணுவாங்க, அதான் சமீபத்தை என்ன பண்ணுவாங்க, பாலாஜி ஒர்த்தே இல்லை ஒர்த்தே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது சனமை ஒர்த்தே இல்லைன்ற மாதிரி தான் பாதி மக்கள் நினைப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துல வந்து பேச்சுவார்த்தையை நினைக்க மாட்டாங்க, சனமும் சொல்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. எப்படி ஆரியன் நினைப்பாங்களோ அதே மாதிரி தான் சனமையும் சொல்கிறாங்க சாம் அப்படின்றத நினைப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நடந்தது, கமல் சார் வந்தார் குவாலி பற்றி பேசுவார். எதுக்காகனா ஏர் பொல்யூஷன்லாம் ஆகுதுல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அட்வைஸ் பண்ணுற மாதிரி நாட்டை பற்றியும் பேசுவார். அந்த தீபாவளி பட்டாஸ்லாம் செஞ்சு விற்கிறாங்களே அவங்கள பற்றியும் பேசுவார். ஸோ எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா ஒரு டாக் நல்லா போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த கோர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லும் போது ஆரி சாமு சனமு பாலாஜின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்குமெண்ட் இவங்களை வச்சு என்னென்ன நடந்ததோ அதை பற்றி பேசினாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமல் சார் ஒன்று கேட்டார், என்ன ஆரி சமிக்தா பாலாஜி சனம் இவங்க நாலு பேர் தான் தெரியறாங்க, மற்றவங்களாம் தெரிய மாட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது சனம் ஒன்று சொன்னாங்க, மற்றவங்களாம் பேசினாங்கன்னா நாமினேஷன் வந்துருவாங்களே சார், அதான் சார் சொல்லுவாங்க பாருங்க. அப்படியே ஒரு மாதிரி நிஷா ஃபேஸ் ரியோ ஃபேஸ்லாம் மாறிடும். அந்த இடத்துல சனம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க நிஜமாக சொல்கிறாங்க. அந்த சொல்லும் போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னா, அகைன் அந்த கோர்ட் மேட்டர் தான், அபி தாத்தா பஞ்சாயத்து ரியோ நிஷா பஞ்சாயத்து, இந்த ரியோ நிஷா பஞ்சாயத்தில் வந்து சுச்சி அப்படின்றவங்க இன்வால்வ் ஆனாங்க. ஏன்னா சுச்சி ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவர்கிட்டையும் வெளியே இருந்து என்ன தெரியுதோ அதை வந்து சொல்லுவாங்க. அதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சுச்சி வந்து ஓவர் டாக்கிங்காக இருந்தது. கமல் சாரே பேசினா கூட பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஓவர் டாக்கிங்காக இருந்தது. ஸோ அந்த இடத்துல நமக்கே கடுப்பாகவும் இருந்தது, ஒரு பக்கம் யாரா இதுன்னு சொல்லிட்டு கிரிஞ்சாகவும் இருந்தது. ஸோ அந்த பாட்டே பார்த்தீங்கன்னா பேச வேணாம் அவ்வளோதான் சரிங்களா. ஸோ கோர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்றது யார் யாருக்கெல்லாம் நடந்ததோ அது வந்து சால்வ் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கஷன் அப்படின்றது மாற்றி மாற்றி தான் போச்சு, கரெக்டாக வந்து முடிக்க முடியல. ஏன்னா மாற்றி இன்ட்ரப்ட் பண்ணி பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ இதை பற்றி பேசும்போது பாலாஜி கூட நடுவில் சார் என்ன அக்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் சிம்பிளாக சொல்லிவிடுவார், இருங்க நான் வரேன், அதாவது நம்ம கோர்ட் டிஸ்கஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு லைட்டாக மொக்கப் பண்ணி விட்டுருவார். அதுக்கப்புறம் ஃபைனலாக அதையும் பேச விடுவாங்க. ஸோ பாலாஜி வந்து என்னென்ன அக்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆரி என்னென்னலாம் சொல்கிறாரு, பாலாஜி என்ன சொல்கிறாங்கன்றத ஃபைனலாக பேசி சேவ் பண்ணுவாங்க. அர்ச்சனா சேவ், ஆரி சேவ், பாலாஜி சேவ் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்டேஜில் ஆரி பாலாஜி சேவ் பண்ணும் போது ரெண்டு பேருமே சமாதானிக்கிறார். தட் மீன்ஸ் ஆரி வந்து அழுவார், நான் வந்து அழுதே கேப்டன் ஆறேன்னு சொல்கிறாங்க. கஷ்டமாக தாங்க இருக்கும் நிஜமாக சொல்கிறேன். ஆரியை வந்து ஏதோ அவர் வந்து தோணுன்னு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்றதுக்காக அவரை ஏதோ சொல்லக்கூடாது, வாய் இருக்கனால தான் பிழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, அழுது கேப்டன் அனுக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் பண்ணுவாங்க, யாருமே பார்த்தீங்கன்னா பாய் இல்லாமல் போக மாட்டாங்க. பாலாஜியும் பார்த்தீங்கன்னா பாயெலாம் நல்லா தான் அடிக்கிறாரு. அதுக்குன்னு அவரையும் நம்ம அப்படி சொன்னாலும் அவருக்கும் கோவம் தான், அவரை வாய் இருந்து தான் நீ பிழைக்க வர அப்படின்னு சொன்னாலும், ஸோ எல்லாருமே அவங்க வாய் இருக்கிறதுனால தான் உள்ளே போய் பேசுகிறாங்க. ஒரு கேம் ஷோ அப்படின்றத நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆரி அழுது அவனை என்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பாலாஜி பார்த்தீங்கன்னா கட்டுப்பிடிச்சு சமாதானம் ஆகிடுவாங்க. பாலாஜி வந்து எனக்கும் தெரியும் சார் அவரை பிடிக்கும், ஆனால் நாங்கள் வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா கேம் நம்ம ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கமல் சார் சொல்லிவிடுவார், அப்போ கேம் விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஆரி வந்து சாம் கிட்ட போய்ட்டு மன்னிப்பு கேட்பாங்க, அதான் சமிதா கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ஏன்னா கோர்ட்டில் வேறு தருதலைன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த உணர்ச்சியோடு சொல்லுவாங்களா, அதனால் வந்து அதுக்காகவும் சாரி கேட்பார். ஏன்னா அதுக்காக சாரியே கேட்கல, ஏன்னா சமிதா அதுக்காக ரொம்ப ஹர்ட்னானாங்க. கமல் சார் அதை சொல்லும் போது சாரி கேட்குறேன்னு சொல்லிட்டு சாரி கேட்டார், சமாதானமாக ஆகிட்டாங்க. பட் எப்படி போகுதுன்னு தெரியல நாளையிலேருந்து. அதுக்கப்புறம் ஃபைனலாக நடந்தது இந்த சேவ் தான். ஸோ ஒவ்வொருத்தராக சேவ் ஆகிட்டா வராங்க, அனிதா சோமுன்னு சொல்லிட்டு சனம் சொல்லிட்டு ஃபைனலாக தாத்தா வந்து எவிக்டட், தாத்தா வெளியே போகிறாரு. தாத்தாவை எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். பட் தாத்தா அகைன் உள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா பிக் பாஸ் ஷோ வந்து இது வந்து ரொம்ப லென்த்தாக போகும் நினைக்கிறேன், 120 days மேலே. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தாத்தா போனது சோகமாக தான் இருக்குது, ஏன்னா ஒரு நல்ல பிளேயர், அவரை மாதிரி பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அந்த சொர்க்கபுரி நரகபுரி, ஏ சாத்தானே ஏ பே ஏ ஓடிப்போ சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணார்.
அந்த நரகபுரியில் கூட சரி, வேறு லெவலுங்க பர்ஃபாமன்ஸு. அந்த நவரச நயம் அப்படின்றது அவர் ஃபேஸில் வந்து பயங்கரமாக இருந்தது. அவர் ஆடுற டான்ஸு, அந்த நவரசம் அப்படின்றது அவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கும் போது ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா அவர் மேபி ஸ்க்ரீனில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கும் கிடைக்கலாம். நீங்கள் சொல்லலாம் கொரோனா பேண்டமிக் தேட்டர் ஓப்பன் ஆகலை, சினிமாவே லாஸ் அப்படி இப்படின்னு சொல்லலாம். பட் அகெயின் ஸ்டெப் அகெயின் பேக் டு ஃபார்மில் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. ஸோ சுரேஷ் தத்தாக்கு சினிமாவில் கூட சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவர்கிட்ட அந்த லெவலுக்கு எபிலிட்டி இருக்கு. ஸோ பார்க்கலாம் ஃபைனலாக சுரேஷ் தத்தா வெளியேந்துறவரை எல்லாமே அழுவாங்க. தாத்தா வந்து சீச்சி அழாதீங்க, ஹே சீச்சி அழாதீங்க, இதுதான் ஃபைனல் வேர்ட்ஸ் அவர் சொன்னது எல்லாத்தையும் சீச்சி அழாதீங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அவர் பாட்டு போயிட்டாரு. நிறைய பேர் அழுதாங்க, முக்கியமாக அர்ச்சனை அழுதாங்க, கேபி ரொம்ப நேரம் அழுதாங்க. பிகாஸ் அந்த பாண்டிங் இருந்தது, தாத்தா பேத்தி அப்படின்ற ஒரு பாண்டிங் இருந்தது. ஃபைனலாக கமல் சார் கிட்ட வந்துட்டாரு. தாத்தா வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணார், உள்ளே இருக்கும் போது நிறைய விஷயத்த ஷேர் பண்ண முடியல, யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வெளியே வந்துட்டேன் அப்படின்றதுக்காக கமல் சார் வந்து நீங்களே சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அட்வைஸ் பண்ணுவார். ஸோ இந்த அட்வைஸில் பார்த்தீங்கன்னா சனம் தான் ஹைலைட்டடாக தெரிஞ்சாங்க. அம்மா கேஷ்யூனோர் சிஸ்டர்லேயே நீ எல்டர் சிஸ்டர்மா, அதாவது முந்திரி கொட்டையிலே நீ மூத்த முந்திரி கொட்டமாக சொல்லிட்டு தாத்தா ஒரு அட்வைஸ் பண்ணார். அதை கம்மி பண்ணிக்கமா சொல்லிட்டு ஆரியை வந்து தம்பி சிக்கனமாக அட்வைஸ் பண்ணுப்பா, தொண்ணை அட்வைஸ் பண்ணாதப்பா, அது நீ பண்ணுற இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினே போயிடுறாங்கப்பா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ரியோக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார், குரூப்பிசம் அப்படின்றது உன்னால்தான் பர்ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணார். அது என்ன உண்மைதான், ரியோ வந்து ஸ்டார்டிங் அவரோட அட்டென்ஷன் பார்த்து தான் நிறைய பேர் ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த குரூப்பிசம் அப்படின்றது உருவாச்சு பாலாஜி கேங் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சுச்சி வந்த பிறகு ஒரு கேங் லைட்டாக ஃபார்ம் ஆச்சு. ஆனால் ரியோ இப்போ கம்மிங் பேக்கில் இருக்கிறார். ஸோ லாஸ்ட் டென்டர்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ரியோவை பார்த்துட்டு இருக்கும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணுறாரு. அப்புறம் நிஷாக்கா அர்ச்சனை எல்லாருக்குமே ஒரு ஒரு அட்வைஸ் பண்ணார். பாலாஜிக்கும் தனியாக அட்வைஸ் பண்ணார், தம்பி நீ இந்த வயசில் எப்படி இருக்கணுமோ அப்படி இரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அனிதாக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார், தாயி உன்னை பார்த்தா தான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உன் பேரை சொன்னாலே நீ ஏதாச்சும் பத்திரக்காலி மாரி பண்ணிவிடும் அப்படின்ற பயத்தில் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணிக்குமா அப்படின்னு சொன்னார். ஆனால் இதில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, சுவிச்சிக்கு அட்வைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட் போட்டுருவாங்க, அட்வர்டைசிங் போட்டுட்டாங்க டிவியில். எதுக்காக அட்வர்டைஸ் போட்டுட்டாங்கன்னா, தாத்தா வந்து நீ இப்போ தான் உள்ளே வந்திருக்க, உன்னை பற்றி எனக்கு தெரியாது, ஸோ நான் எதுவும் சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ வந்த ஃபஸ்ட் நாள் ஒரு கரெக்டாக இருந்தால் செகண்ட் நாள் வந்து மாறிட்டு அப்படின்ற மாதிரி சொல்வார். ஆட் உடனே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அட்வர்டைசிங் முடிஞ்சு பிக் பாஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா சுவிச்சிக்கு சொல்ல வர அட்வைஸ் பாதிலேயே அதை முடிஞ்சது பார்த்தீங்கன்னா, அது வந்து கண்டினியூவாக வராது, அர்ச்சனாக சொல்கிற மாதிரி தான் இருந்தது. எனிவே இதுதான் ஃபைனலாக எல்லாருக்குமே அட்வைஸ் சொன்னார். இன்னைக்கு பிக் பாஸில் ஹைலைட்டடாக தெரிஞ்சது தாத்தா சுச்சி பாலா ஆரி தான். ஸோ பாலா ஆரிக்கு ஃபைட் நடந்தது, ஒரு பக்கம் சனம் சம்யுக்தா அவங்களும் தெரிஞ்சாங்க, இன்னொரு பக்கம் சுச்சி தான். சுச்சி லொடலொடலொடலோ பேசிகிட்டே இருந்தாங்க, கமல் சாரை யாராவது அப்படின்னு உள்ளுக்குள்ளே அவருக்கு இருந்திருக்கும். ஃபைனலாக தாத்தா எவிக்டட் அட்வைஸ் பண்ணது, நல்ல விதமாக பண்ணார். பார்க்கலாம் தாத்தா ஒயிட் கார்டு உள்ள வராரா இல்லை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோமா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். பிகாஸ் அவர்கிட்ட அந்த அளவுக்கு திறமை இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன். எனிவே கைஸ், திஸ் இஸ் அ வீடியோ அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நான் உங்கள் ஷாம், சீ டுமாரோ, பாய் பாய்.